நாளிலும் கர்த்தருக்கென்று நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு தருகின்ற நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:28 அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அன்னாள் ஜபத்தின் மூலமாக கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட தன் மகனாகிய சாமுவேலை ஏலியின் இடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தைதான் கர்த்தருக்கே அவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்கின்றாள். பொதுவாக நாம் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படும் போது நல்ல சூழல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். ஆனால் அன்னால் ஆலயத்திலே கொண்டு விடுகின்ற பொழுது அங்கிருக்கின்றதான சூழலை உங்களுக்கு முன்பாக படம் பிடித்து காண்பிக்க விரும்புகின்றேன். 1:3 சொல்லுகிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அதாவது இருண்ட காலமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படாத ஒரு காலகட்டத்திலே சாமுவேல் ஆலயத்திற்குள் கொண்டு விடப்படுகின்றதை நாம் காணலாம். 2வதாக சீலோவாம் ஆலயத்தில் இருந்த ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லி நாம் காண்கின்றோம். அதாவது எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு அன்னால் தன் மகனை கொண்டு விடுகிறதை நாம் உணரலாம். கிறிஸ்துவுக்குள் என கண்மானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரை அறியாத ஒரு நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்ற பொழுது ஆண்டவர் வெளியே இருந்து ஒருவரை உள்ளே கொண்டு வந்து தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இந்த ஏலியின் பிள்ளைகளினுடைய குணாதிசயங்களை நாம் பார்ப்போம் என்றால், 1வது அவர்களிடத்தில் அபகரிக்கின்ற ஒரு குணாதிசயம் காணப்பட்டது. அதாவது பலி செலுத்த வருகின்றவர்கள் மிகுந்த கரிசனையோடும் பாவ உணர்வோடும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பி பலி செலுத்த வருகின்ற பொழுது அவனுடைய பிள்ளைகள் அங்கிருக்கின்ற காரியங்களை அபகரித்து கொள்ளுகின்ற ஒரு குணாதிசயத்தோடு காணப்படுகின்றார்கள். 2வதாக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், சீலோவாம் ஆலயத்திலே ஆண்டவருக்கென்று ஆராதனை செய்ய வருகின்ற பெண்களோடு தவறான உறவுகளை வைத்துக் கொள்ளுகின்ற நபர்களாக காண்பிக்கப்படுகின்றார்கள். 3வதாக அவர்கள் தங்கள் தகப்பனினுடைய சொல்லை கேளாதவர்களாக காணப்படுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, அபகரிக்கின்ற ஒரு குணாதிசயம், பெண்களிடத்திலே தவறான உறவுகளோடு நடக்கக்கூடிய செயல்கள், இனுமாக தகப்பனின் சொல்லை கேளாத ஒரு இடத்திலே வளர்க்கப்படும்படியாக அன்னாள் தன் மகனை ஒப்பு கொடுக்கிறதை நாம் காணலாம். நம்முடைய நினைவிலே ஒரு காரியம் வரும், நல்ல இடத்தில்தான் நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளருவார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அன்னாள் கர்த்தருக்கென்று தன் மகனை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் முழுமையாக சாமுவேலை பொறுப்படுத்திக் கொள்கிறதை நாம் காண முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:19 சொல்கிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொல்லி நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்பதை காட்டிலும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தமக்கு பிரியமான பாத்திரமாகவும் நமக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாகவும் உருவாக்கி தருகின்றார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஜபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, சூழல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாங்கள் எங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கின்ற அனுபவங்களையும் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்கள் ஆண்டவர் தருகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி நிற்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.